வணக்கம், இது உங்கள் மழை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1/9/2017 என்று ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தான். இந்த நிகழ்ச்சியில் வந்து பிந்து அவர்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்துருந்தார். இது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் அவர்களை வந்து எப்படியாவது காதல் வயப்படுத்தணும், அதை வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கணும் அந்த விஷயத்தை, அப்படின்றது தான் பிக் பாஸோடைய இந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணோன்றதுக்காக நேற்று நடந்த அந்த ஒரு மதுரை வீடு மற்றும் என்ஆர்ஐ வீடு இந்த குடும்பத்துக்கு நடுவில் நடந்த அந்த விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாணுக்கும் பிந்து மாதவிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஒரு டாஸ்காக கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க்கை வந்து இவங்க இந்த டாஸ்க்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் வந்து அந்த கல்யாணம் நடந்த விஷயம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டாஸ்காக மட்டும்தான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாண் அவர்களை கேட்டிருந்தாங்க. இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு உண்மையாக இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டேன், எனக்கு வந்து என்னோடய ஆக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு நான் விரும்புகிறது தெரியலையா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹரிஷ் கல்யாண் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஹரிஷ் கல்யாண் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டார். அவர் இவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களா இல்லை இது ஒரு டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹரிஷ் கல்யாண் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட முன்னிலையிலையும் பிந்து கிட்ட நீங்கள் லவ் பண்ணுறது உண்மை அப்படின்னா அதை உறுதி செய்யும் விதத்தில் எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் இதிலையும் கேட்டுட்டாரு. இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாருமே, நம்ம பிந்துவும் வந்து எதிர்பார்க்கல, ஷாக் ஆகிட்டாங்க. இது வந்து டாஸ்க் அப்படின்றது அவருக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு. அதனால் பிந்து கிட்ட இப்படி கேட்ட உடனே அவங்க இல்லை இது ஒரு டாஸ்க் தான், நீங்கள் சீரியஸாக ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவர் இப்படி கேட்டிருக்காரு. ஆனால் பிந்து வந்து இது டாஸ்க் அப்படின்ற அந்த உண்மையை வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. எப்படியாவது இந்த டாஸ்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த இடத்த விட்டு. இது வந்து டாஸ்க் அப்படின்ற உண்மையை சொல்லாமல் முத்தம்லாம் கேட்குறீங்க கேமராலாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஹரிஷ், நீங்கள் உண்மையிலே லவ் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு ஷோவை விட்டு நம்ம வெளியே போகிறோம்ல, அப்போ நம்ம இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போவும் அவருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு தான் இருந்தது, இது வந்து டாஸ்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் தெரியுது. இவங்க வந்து அதுக்கப்புறமா இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு சீரியஸாக போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து பிக் பாஸ் வந்து நம்ம ஹரிஷை கூப்பிட்டு இது ஒரு டாஸ்க் தான், நாங்கள் வந்து பிந்துவுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு டாஸ்க் கொடுத்தோம் உங்களை லவ் பண்ண வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்றத சொல்லி பிந்துவை ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஹரிஷ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்ன டாஸ்க்கு இப்போ தான் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டாக பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை ஹரிஷ்க்கு சொல்லியிருக்காரு. அதனால் ஹரிஷ் வந்து அவர் கொஞ்சம் ஆக்ட் பண்ணார், உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன், நீங்கள் சொன்ன விஷயத்தை நினச்சி ஒருவேளை இவர் பண்ணதை பார்த்தா இவர் உண்மையிலேயே லவ் பண்ணுறதுல இறங்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி பிந்துக்கு தோணிருக்கு. ஹரிஷ் கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்த்தி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி பேசாமல் சொல்லிடலாமா இது டாஸ்க் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட யோசிச்சிருக்காங்க. அந்த டைம் அவங்க சொல்கிறதுக்குள்ளேயே வந்து இவருக்கு அந்த டாஸ்க் உண்மை தெரிஞ்சு போனது இவங்களுக்கு தெரியாது. இந்த டாஸ்கை வந்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹரிஷ் வந்து கடைசியில் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டு இது எனக்கு தெரியும் ஏற்கனவே அப்படின்னு சொல்லணும் இப்படின்றது தான் வந்து பிக் பாஸோடைய டாஸ்க்கு. அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே, நைட்டு லைட் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே இவர் வந்து பிந்து மாதவியை ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டு எனக்கு உண்மை தெரியும் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எனக்கு வந்து கொடுத்த டாஸ்க் இது, அதனால தான் நான் உங்களை தள்ளி விட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிந்து மாதவிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டார். மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இது ஒரு டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சொல்லிட்டாங்க.
நீங்க வந்து இவர் வந்து உண்மையிலேயே வந்து இவங்க பிந்து மாதவி லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரும் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருப்பாரா, இவரும் வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல யோசிச்சிருப்பாரா, நம்மளும் லவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரா, இல்லை இது டாஸ்க் தானே அவருக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிருக்குமா அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிந்து மாதவி வந்து இந்த டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்களா, எல்லாரையும் வந்து 100% நம்ப வச்சாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் எண்ணங்களை வந்து பதிவு செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மழை சேனலுக்கு வர்றது இதுதான் முதல் முறைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.